பசுவை கொல்வது பாவம் என்று குருநாதர் அவர்கள் சொல்றாங்க வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேக்கலாம் இந்த பாரிசி அல்லல் போட்டு அந்த உயிர் போவதை கண்டு அல்லல் போடுவான் அல்ல அந்த ஆடு அந்த குணம் இப்போது வரும் அவன் சைக்கிளை வச்சு கட்டு போவான் 10 கிலோமீட்டர் கொண்டு வருவான் அந்த ஆடு தாங்க முடியாமல் கட்டுல கட்டுப்பட்டு கிடக்கும் கட்டுலேயே அதில் வச்சு கட்டியிருப்பான் பழக வச்சு கட்டியிருப்பான் அங்கே இருந்து அந்த அல்லல் போட்டுக்கிட்டு அந்த உயிர் வரும் ஐயோ பாவம் இப்படி கொண்டு போகிறானே என்று அந்த சிந்தனை வந்தால் அந்த சிந்தனை எப்போது வரும் ஒன்று ஆசான் ராமலிங்க சாமி தயவு இருக்க வேண்டும் மாணிக்கவாசன் தயவு இருக்க வேண்டும் இல்லை என்ன சிந்தனை வராது ஏதோ ஆட்டை வச்சு கட்டிட்டு போகிறான்னு போயிடுவான் சில பேர் என்ன செய்வான் அந்த அடிமாட்டுக்காக 20-30 மாட்டை லாரியில் ஏற்றுவான் நாடு நிற்கவிட முடியாது இங்கேருந்து கிட்டத்தட்ட கேரளா போக வேண்டும் இடையில் தண்ணி கூட வைக்க மாட்டான் பாவிகள் அதை பசுமாடு கொண்டு போவான் பார் அது கொடுமையிலும் கொடுமை அது கொடுமையிலும் கொடுமை அது கொடுமையிலும் கொடுமை பசுமாட்டை ஏற்றிக்கிட்டு போவான் சிந்திக்கவே முடியாத ஒரு கொடுமை அது கடவுளே திரும்பிக் கொள்வான் கடவுளே அந்த பக்கம் பார்க்க மாட்டான் அந்த பசுமாட்டையும் கொண்டு போவான் தண்ணியோடு இல்லாமல் கொண்டு போவான் பாவி அதை கொண்டு போய் புலாலுக்காக வெட்டுவார் அந்த கொடுமையை கண்டு ஐயோ பாவம் பசுவாச்சே உலகத்துக்கு தாயாச்சே இவள் தாய் நம்ம தாய்க்கு பால் இருந்தாலும் இவள் தாய் இவள் தருவாள் நமக்கு தாய் பால் இல்லை நமக்கு தாய்க்கு பால் இல்லை என்றால் நமக்கு பால் தருவாள் ஆச்சு இந்த தாய் பராசக்தி அருள் தாய் அவளை எல்லாவா இது லாரியில் ஏற்றி கொண்டு செல்லுகிறான் பாவிகள் இடையில் தண்ணியோடு தராமல் கொண்டு விடுவான் கொண்டு விடுவான் இந்த குணைய பண்பு எப்போது வரும் அது ஆசான் ராமலிங்க சாமி தயவால் வரும் இல்லை திருமொழி தேவன் தயவால் வரும் ஐயோ பாவம் ஆக அந்த கொடுமையான செயல் பசுவை கொல்லுவது தான் கொல்லுவது மட்டும் இல்லை அதை கொண்டு உண்ணுவது அதைவிட கொடுமை அதை பார்ப்பது அதைவிட கொடுமை ஆக இப்படிப்பட்ட கொடுமையெல்லாம் நடக்கும் இதை கண்டு இறக்கம் வேண்டுமல்லவா அந்த இறக்க சிந்தை இருந்தால் ஒத்ததறிவான் உயிர் வாழ்வான் மற்ற சேத்தாருள் வைக்கப்படுனான் அந்த இறக்க சிந்தை உண்மை ஆன்மீகவாதிகளுக்கு தான் வரும் உண்மை ஆன்மீகவாதிகள் இறக்க சிந்தை உள்ளவன் திருவடி பற்றியதால் வந்ததுன்னா உண்மை ஆன்மீகம் யாருனா ராமலிங்க சாமி திருவடியை பூஜை செய்தவன் உண்மை ஆன்மீகவாதி இறக்க சிந்தை உள்ளவன் ஆசான் ராமலிங்க சாமி திருவடியை பூஜை செய்தவனாக இருக்கும் இல்லை என்றால் வரவே வராது சரி இந்த இறக்க சிந்தை நமக்கு இல்லையே ஒன்றும் குற்றம் இல்லை போடிய மாதம் ரெண்டு பேத்துக்கு அன்னதானம் தினம் பூஜை செய் பூஜை செய்தால் உனக்கு அன்னதானம் செய்யற உணர்வு வரும் இப்போ ராமலிங்க சாமி அகத்தீஸ்வரன் பூஜை செய்ய என்ன வரும்னா வீட்டில் உள்ளவர்கள் ஏனும் மனசில் சோர்வு முகத்தில் ஒரு மாற்றம் இருந்தால் மனத்தில் உடம்பில் ஒரு முகத்தில் சோர்வு இருந்தால் என்ன காரணமின்றி கேட்பதற்கு அறிவு வேணும் என்றால் ஆசான் ராமலிங்க சாமி ஆசிரிக்க வேண்டும் நீ உலகத்தை திருத்துவது பிறகு பேசிக்கலாம் நம்மை சார்ந்தவர்கள் அண்ணன் தம்பி மாமன் மச்சினே தாய் தந்தை மனைவி இவர்களாவது சோர்வாக இருக்கும்போது என்னையா குறை என்று கேட்டு குறையை தீர்க்க முடியாத மனிதனாக நான் நினைக்க மாட்டேன் நான் இல்லை மற்றவர்கள் அப்போ மனைவி இப்போ இப்படி ஒரு என்ன சிந்தை உயர்ந்தண்ணம் அந்த குடும்பத்தில் உள்ளவர்கள் துன்பம் இல்லாது கவனி துன்பத்தை தீர்க்க வேண்டுங்கிற எண்ணம் தீர்வு துணையெல்லாம் வர ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க